இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்புகள் அதாவது நம்ம ஒவ்வொரு சீரீஸாக பண்ண மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி அந்தரம் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே சொல்கிறீங்க அதுக்குள்ள எளிமையான பரிகாரங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற லெவலில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதுக்கான விஷயங்களை அடி எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் சொல்லித்தர முயற்சி எடுக்கிறேன் இப்போது அந்த தசாபுத்தி அந்தரங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படிங்கும்போது நம்ம நிறைய பார்க்குறோம் கேது பயிற்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானோட பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இதில் பண்ணும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிறது இதே தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பயிற்சியெல்லாம் ஒரு இருபது பர்சன்ட் தான் பட் உங்களுடைய தசாபுத்தி ஆந்திரத்தை பார்த்துக்கோங்க டெய்லி நிகழ்ச்சியில் இந்த ஒரு நானூற்றொம்பது எபிசோடாக இதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி ஆந்திரம் தசா புத்தி ஆந்திரம் அப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் இது தான் நமக்கு ஒரு அஸ்திவாரம் இது தான் ஒரு பேஸ்மெண்ட் இதுபடி கரெக்டாக இருந்துருத்துன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சாதிச்சிடலாம்னு சொல்லி ஜோதிட விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம அந்த ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் பண்ணிக்கலாங்கிறதையும் எளிமையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது என்னன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவானோட திசையோ சூரிய பகவானோட புத்தியோ இல்லை சூரிய பகவானோட அந்தரமோ நடந்துட்டால் என்ன பண்ணணும் இதை ரெண்டு வகையாக பேட்டனாக பண்ணலாம் ஜாதகப்படி சூரிய பகவான் நல்லபடியாக இருந்துருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் மூலமாக பண்ணிக்கலாம் இல்லை ஜாதகத்திலேயே வந்து அவர் வந்து நல்ல பலன் இல்லை அவர் கெடு பலனில் இருக்கார் அப்போ அவர் எந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஜாதகப்படி சூரிய பகவான் நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை இன்னும் ஆகர்ஷணம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைய கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா சனிக்கிழமை நைட்டு படுக்கும் பொழுது கொஞ்சோண்டு கோதுமை கோதுமை எடுத்து வச்சுக்கிறது இந்த கோதுமை எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை தலைமாட்டில் எடுத்து வச்சுக்கிறது மறுநாள் கார்த்தாலை சட்ட ஞாயிற்றுக்கிழமை கார்த்தாலை எந்திரிச்சிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வெந்நீரில் போட்டுருங்க வெந்நீரில் போட்டு நல்லா குழக்ழன்னு ஒரு ஸ்டேஜில் ஆகிடும் அதை வந்து அரைங்க அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அரைச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து பணவெல்லம் தட்டி போட்டுருங்க பணவெல்லம் தட்டி போட்டுட்டு இதை கொண்டு போய் பசுமாடுக்கு கொடுக்கலாம் இது ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் தான ரீதியாக நீங்கள் பார்க்கும்பொழுது இதை பசுமாடுக்கு கொடுக்குறது ஒரு வகையான தானம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை எடுத்து கோதுமை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொண்டு போய் தானம் கொடுக்கலாம் இந்த கோதுமை எடுத்து வைக்கிறத வந்து நீங்கள் என்ன எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் படுக்கிற இடத்த பக்கத்தில் வச்சுட்டு சனிக்கிழமை பக்கத்தில் வச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் இதை குறிப்பாக நீங்கள் காலையில் ஆறு டு ஏழரைக்குள்ளே கொடுக்கறது விசேஷமாக இருந்துட்டுருக்கும் சரி ஜாதகத்தில் வந்து எனக்கு வந்து சூரிய பகவான் சரியில்லாத தன்மையில் இருக்கார் அப்போ நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது நீங்கள் என்ன சப்புரிஞ்சுக்கணுன்னா இப்போ இதோட ஸ்டைல்லையே நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லவர்களாக இருக்கிறவங்க வந்து நமக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க சரியா பட் அந்த ஜாதகத்தில் கெட்டவர்களாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக கெட்டது செஞ்சுருவாங்க நவகிரக அரசர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான் பட் அந்த பலங்களை பொறுத்து அப்போ இந்த மாதிரி இதில் வரும்போது வழிபாடுகளை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அப்போ அந்த வழிபாடுகளுக்கு ட்ரஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிவ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் சிவ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் அதே போல் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அவரோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் தான் அப்படிங்கும் அவரே சூரிய பகவானே யாரை கும்பிடுறார் சிவனை தான் கும்பிடுறார் அப்போ இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிறதும் சிவாலயங்களுக்கு வந்து அபிஷேகங்களுக்கு கொடுக்கறதும் அபிஷேகங்களுக்கு கொடுக்கறதும் மெயினாக பால் அபிஷேகம் கொடுக்கலாம் நல்ல எண்ணெய் அபிஷேகங்களுக்கு நல்ல எண்ணெய் கொடுக்கலாம் கிரகத்துக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் நான் வைணவ வழிபாட்டில் இருக்கேன் நான் என்ன பண்ணட்டோம் நான் வந்து சிவன் கோயிலுக்கே போக மாட்டேன் சில பேர் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தால் மூர்த்தியோட ஆலயத்துக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டவர் தான் ஒருத்தருக்கு வந்து ஆளுமையை கொடுக்கறதும் அதே போல் ஒரு அரசு அரசு சம்பந்தப்பட்ட பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அப்பாவினால் வெற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக அந்த தைரியம் இந்த எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்ல சொல்லக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஒரு கரேஜியஸான ஒரு விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளானட் அப்போ அந்த ஒளி இல்லையா இப்போ இருள் சூழ்ந்த இடத்துல சில இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி லக்னத்துக்காரங்களுக்கு வெளிச்சத்தை கண்டாலே பிடிக்காது இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கிற இடங்கள் தான் பிடிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த வெளிச்சத்தை தரக்கூடியது யார் அப்படின்னா இவர் தான் அப்போ இதோட வழிபாடுகளை இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக செஞ்சுக்கிறதும் ஒருவேளை அந்த காலங்களில் பிளானட்டோரியல் சேஞ்ச் படி இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்கள் ஜாதகத்துலேயே ஒரு கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனே தசை நடக்குது அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானோட இணைவோ இல்லை அவரோட டேரக்ட் எதிரியான ஏன்னா அவர் அப்பா சனீஸ்வர பகவான் வந்து புள்ள ஆனால் அப்பாவோட புள்ள வளர்ந்தே ஆகணுங்கிறதுக்காக தான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்றார் அதனால் சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்திருந்தால் அந்த இடத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அப்போ இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிளானட் சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய அன்பான கோரிக்கை என்னென்னா உங்களுக்குள்ள குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து அது எந்த லெவலில் இருக்கு ஏன்னா டிகிரிஸ்ன்னு ஒன்று இருக்குங்க அந்த டிகிரிஸோட அளவுகளையும் நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் சிறப்பு வழிபாடுகள் உண்டு இந்த வழிபாடுகள் ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரலாக சொல்லுவோம் இப்போ ஒருவேளை இப்போ சூரியனோட சேர்ந்து கேத்து இணைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு போய் நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் அதே போல் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாய்கள் இருப்பாங்க அந்த திருநாய்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உணவு அழிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி தன்னை தானே உணராமல் இருக்கக்கூடிய சித்து பிரம்மை பிடித்தவர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா ஒரு மாதிரி இப்படி இருப்பாங்கல்ல இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் உணவு கொடுக்கலாம் அந்த ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு உணவு கொடுக்குறது அவங்கள நீங்கள் வந்து சரிப்படுத்துறது ஒழுங்கு ஒழுங்குபடுத்துறது இந்த மாதிரி விஷயம் இதே சுக்கரனோட சேர்ந்துருந்து அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சனூர் கஞ்சனூர் கோயிலுக்கு போய் அங்கே போய் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் அது வந்து சுக்கரனுக்கு கண் கொடுத்த இடம் சரிங்களா அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும் அதே மாதிரி அங்கே போகும்பொழுது பால் அபிஷேகம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் ஒரு வகையான பலனாக இருக்கும் அதே மாதிரி சனி ஈஸ்வர பகவானோட நீங்கள் போய் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கால பைரவரை நீங்கள் வழிபடுறதும் அதோடு சேர்த்து பழமையான சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் புனுகு வைக்கலாம் அரகஜா வைக்கலாம் அதே மாதிரி கால பைரவரை நினச்சி மிளகு சாதம் எடுத்து செஞ்சு அந்த காலங்களில் நீங்கள் அந்த கஞ்சங்ஷன் இருந்ததுன்னா அது எந்த வீட்டில் ஒருவேளை அது குருவோட வீட்டில் இருந்தால் வியாழக்கிழமை ஒருவேளை சனி பகவானோடய வீட்டில் இருந்தது சனீஸ்வர பகவானோட வீட்டில் இருந்ததுன்னா சனிக்கிழமை இந்த மாதிரி சூட்சம ரகசியங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது இதை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள்னால ஜோதிடம் மட்டுமே தெரிந்த ஜோதிடர்கள்னு சொல்லிடுவாங்க இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடில் இந்த மாதிரி அடிபடுவீங்க இந்த டைம் நீங்கள் அடிபட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜோதிடம் ஜோதிடத்தோடு சேர்ந்து நம்ம ரிஷிகள் மாமுனிவர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி காலங்களில் இந்த இந்த மாதிரி வழிபாடுகளை நாம் செய்துக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக பத்து நல்ல விஷயம் நடக்கும் அதே போல இந்த மாதிரி சிவலிங்கமும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுறவங்க பானலிங்கம் வாங்கிக்கலாம் திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் நவதுர்கை வழிபாடு துர்கா பூஜை ஆரம்பிக்க போகிறோம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த வருஷம் இருக்கக்கூடிய நவராத்திரி ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம் நண்பர்களை நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் சந்திக்கும் வரை அதே மாதிரி லக்னத்தில் உள்ள தசாபுத்தி இதை கட் எடிட்டர் சார் இதில் வந்து பரிகாரங்கள் என்ன சந்திரனுக்குள்ள பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடாது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்